Jai Shri Ram. இப்பொழுது யார் தாக்கியது? நீயா? நான் தாக்கவில்லை. போய் சொல்கிறாயா? இலங்கேஸ்வரன் வாழ்க. இலங்கேஸ்வரா, இலங்கையில் அநியாயங்கள் நடக்கிறது. ராட்சசர்கள் சண்டையிட்டு மடுகின்றனர். வாயை மூடு. ராவணன் இருக்கும்போது இலங்கையில் ராட்சசர்கள் சண்டையிடுகிறார்களா? இவ்வாறு தவறான செய்திகளை கூறினால் உன் சிரத்தை கொய்து விடுவேன். உனக்கு தெரியவில்லையா, நாங்கள் இங்கு யாகம் வளர்க்கிறோம். இப்பொழுதே திரும்பிச் செல். சென்று உடனே இலங்கையில் செய்தியை சொல்லிவிடு. ராட்சசர்களை தங்கள் வேலையை ஒழுங்காக செய்ய சொல். எவனாவது தன் கடமையை செய்ய தவறினால் இலங்கேஸ்வரன் அவனை கொன்று விடுவார். இந்த நிமிடமே இலங்கையில் அமைதி நிலவட்டும். தங்கள் உத்தரவு அரசே. வைத்தியகுரு சுக்கராச்சாரியாரே, கருணை காட்டவும், எங்களுக்கு தரிசனம் அளியுங்கள். வைத்தியகுரு சுக்கராச்சாரியார் தரிசனம் தரவும். வைத்தியகுரு சுக்கராச்சாரியார் தரிசனம் தரவும். வைத்தியகுரு சுக்கராச்சாரியார் தரிசனம் தரவும். உறங்காமல் விழித்திருந்தாள். அதற்கு நாம் என்ன செய்வது? அவளும் தூங்குவதில்லை, நம்மையும் தூங்க விடுவதில்லை. நாம் உறங்குவதற்காக வரவில்லை,
சீதாதேவியை காக்கவே இருக்கிறோம். திரிஜடா, நீ அதிகமாகவே சீதாவுக்கு பரிந்து பேசுகிறாய். நாம் இங்கு இருக்கும் போது அசோக வனத்திலிருந்து அவளை யார் கடத்தி சென்று விடுவார்கள்? இதுவே உனது எண்ணம் என்றால் நீ இரவிலும் உறங்கிக் கொண்டிரு, கவலை இல்லாமல். நான் லங்கேஸ்வரனின் கட்டளைப்படி சீதாதேவியை கவனித்துக் கொள்வேன். நீ அவளை கவனித்துக் கொள், வாருங்கள். ஜெய் ஸ்ரீராம். லங்கேஸ்வரன் ராவணன் உங்களுக்கு ஆடை அனுப்பியிருக்கிறார், இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒன்றும் தேவையில்லை. தைத்யகுரு, எங்கள் மீது என்ன கோபம்? எங்கள் மீது கோபம் என்றால் அதற்கான காரணத்தை கூறுங்கள். எங்கள் தவறு என்னவென்று கூறுங்கள். தங்களுக்கு எங்களது கூக்குரல் கேட்கின்றதா தைத்யகுரு? குருதேவா, தயவு கூர்ந்து அருள் புரியுங்கள். தற்பொழுது இலங்கேஸ்வரனுக்கு தங்களுடைய அறிவுரை தேவைப்படுகிறது. எங்கள் மீது கருணை காட்டவும். தைத்யகுரு சுக்கராச்சாரியார் தரிசனம் தரவும். இலங்கேஸ்வரா, தாங்கள் தைத்யகுரு சுக்கராச்சாரியர் அல்ல, தாங்கள் யார்? நான் தைத்யகுரு சுக்கராச்சாரியாரின் தூதன், மந்திர புருஷன். தங்கள் சந்தேகத்திற்கு விடையளிக்க இங்கு வந்துள்ளேன். தங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். இருப்பினும் ஒரு சந்தேகம், தைத்யகுரு சுக்கராச்சாரியார் ஏன் எங்களை காண வரவில்லை? உங்கள் சுக்கராச்சாரியார் இலங்கைக்கு இனி வருகை தரமாட்டார். ஏன் வருகை தரமாட்டார்? காரணம், தாங்கள் சீதாவை சிறைபிடித்து வைத்து, அவளை கைதியாக்கி வைத்து, ராட்சச மரியாதைக்கு களங்கம் விளைவித்தீர். என்ன கூறுகிறீர்கள் மந்திர புருஷரே? இலங்கேஸ்வரன் சீதையை சிறைபிடித்து வைத்தது ராமனும் லட்சுமணனும் அவரை அவமதித்ததற்கும், அதோடு அவரது தங்கை சூர்ப்பனகைக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்கத்தான். இதை நான் கூறவில்லை மேகநாதா, தைத்யகுரு என்னிடம் கூறினார். இன்னொன்றும் கூறினார், தாங்கள் சிறைபிடித்து வைத்த சீதாதேவியை விடுவித்து அவரை மகிழ்வித்தால் அவர் தங்களுக்கு அருள் புரிவார். இலங்கை யுவராஜா மேகநாதா, தைத்யகுரு தங்களது சாதனையை கண்டு மகிழ்ந்திருக்கிறார். இருந்தும் ஒரு விஷயத்திற்கு வருந்துகிறார், அதாவது இந்திரன் உங்கள் சிறையிலிருந்து தப்பியிருக்கிறான், அதனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதாவது தங்கள் தவத்தினால் பெற்ற பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தும் சமயம் வந்துவிட்டதாம். நலம் பெறுவீர்களாக. மேகநாதா, மந்திர புருஷர் எந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி கூறினாரோ அது எங்கே? அதை பற்றி என்னிடம் கூறவில்லையே. இவ்வளவு பெரிய சக்தியை பற்றி என்னிடம் கூறாமல் நீ தவறு செய்து விட்டாய். நான் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் தந்தையே. எனக்கு தக்க தருணம் வந்தால் மட்டுமே அந்த சக்தியை உபயோகிக்க முடியும் தந்தையே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய்
தெரிஞ்சடா, ஸ்ரீராமன் பெயரை யார் ஜபித்தது? தேவி, யாரும் தெரியவில்லை. யாரேனும் ஆகாயத்தில் பறந்து சென்றார்களா? ஜெய் ஸ்ரீராம். லங்கேஸ்வரன் ராவணன். லங்கேஸ்வரன் ராவணனா? என் மனதிற்கினிய தேவி சீதா, ஒரு வேண்டுகோளுடன் வந்திருக்கிறேன். எனது வேண்டுகோளை மதித்து நீ ஏற்பாயா? ஏதாவது கூறு சீதா. இக்குரல் என் மனதிலிருந்து எழுகின்றது. எனக்கு உனது பதில் தேவை. உனக்கு பதில் அளிக்க எனக்கு சற்றேனும் விருப்பம் கிடையாது. உனது கோபத்திற்கான காரணத்தை நான் அறிவேன் சீதா. எனது வேண்டுகோளை நீ ஒருபோதும் ஏற்க மாட்டாய் என்றும் தெரியும். இருந்தும் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்பவன் அல்ல. இன்றில்லையேல் என்றாவது எனது வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பைத்தியக்காரா, உனது கௌரவத்திற்கு இன்று என்ன ஆகிவிட்டது ராவணா? உன்னிடம் கைதியாக இருப்பவளிடம் தலைகுனியும் நிலை வந்து விட்டதே. எனது அகங்காரம், எனது கௌரவம், இதை எனது ராஜசபையிலேயே விட்டுவிட்டேன் சீதா. இன்று நான் உனக்கு எதிரில் ஒரு நல்லவனாக வந்திருக்கிறேன். நல்லவனா? நல்லவனாக நடித்துதான் என்னை வனத்தில் இருந்து சிறைப்பிடித்து வந்தாய். உனது வேஷங்கள் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். உனது சரீரத்தில் சிறிதும் வெக்கம் இருந்தால் இந்த நாடகத்தை முதலில் நிறுத்தி இங்கிருந்து உடனே சென்றுவிடு. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் என்னிடம் முடியாது என்ற பதில்தான் உள்ளது. போதுமா? நீ வீசும் இக்கடுஞ்சொற்கள் என் மேல் மெல்லிய மலரை போல் விழுகின்றது. என்னிடம் நீ இவ்வாறு நடந்து கொள்வதால் உன்னை அடைந்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. ராவணா, வெட்கம் மானம் எல்லாவற்றையும் திறந்துவிட்டு இங்கு வந்து நிற்கிறாயா? இப்பொழுது எனது கொடிய சொற்களும் உன்னை சிறிதும் பாதிக்கவில்லையா? ஒரு இலங்கையின் அரசன் இந்த அளவுக்கு தலை குனிந்து தன்னிடம் சிறையிருப்பவளிடமே வேண்டுகோள் விடுத்து பிச்சை கேட்கிறானா? இதை கேட்கவே கேவலமாக உள்ளது. உன்னுடைய இந்த சூடான சொற்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்து விடுவேன் சீதா. ஆனால் எனது வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொண்டால் நான் எனது மகுடத்தை உனது காலடியில் வைக்க தயார். ஒருபோதும் நடவாது. கிழக்கே தோன்றும் சூரியன் ஒருவேளை மேற்கே தோன்றினாலும் தோன்றலாம். அக்னி கூட நீராக மாறலாம். ஆனால் சீதா தன் தர்மத்தை என்றுமே தவற விட மாட்டாள். அர்த்தமில்லாமல் பேசி உன் நேரத்தை வீணடிக்காதே. இப்பொழுதே சென்று விடுகிறேன் சீதா. உனக்கு 2 மாதம் அவகாசம் தருகின்றேன். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த ராமனை உடலே மறந்து விடு. அவனுக்கு இந்த ராவணனின் கையால் மரணம் நிச்சயம். உத்தரவு மன்னா. சீதாவை நன்றாக கவனித்துக்கொள். அவளுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கவும். அவளுக்கு விருப்பமான அனைத்தையும் வழங்க வேண்டும். அவ்வாறே நடக்கும். எல்லா விதத்திலும் தேவி சீதையை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வேன். கேட்டீர்களா சீதா தேவி? ஸ்ரீராமனின் மந்திரம் கேட்கிறது. இலங்கைக்கு எதிராக ஸ்ரீராமனின் லீலைகள் ஆரம்பித்து விட்டது. ஸ்ரீராமன் அளித்த செய்தியை நம்மிடம் யாரோ கூற நினைக்கிறார்கள் என தெரிகிறது. ராவணன் வருவதற்கு முன் இந்த குரல் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அதே ஸ்ரீராம மந்திரம் மீண்டும் என் காதில் ஒலிக்கிறது. உனக்கு நல்ல காலம் பிறக்கிறது சீதா. ஒன்று கூறவா? நீ துக்கமாக இருப்பதால் என் கனவை பற்றி கூறவில்லை. நேற்று ஒரு கனவு கண்டேன். கனவா? நேற்றிரவு நானும் தான் ஒரு கனவு கண்டேன் திருச்சிடை. ஏனோ அது பிரமையாக தோன்றுகிறது. என் கனவு விசித்திரமானது. நீ கேட்டால் ஆச்சரியம் அடைவாய். உன்னுடைய கனவில் ஸ்ரீராமன் வந்தாரா என்ன? ஆம் தேவி, நான் கண்ட கனவில்
அவரது தரிசனம் கிட்டியது. அதோடு இலங்கேஸ்வரன் துன்புறுவது போலவும் கனவு கண்டேன். இலங்கேஸ்வரன் தவித்தானா? ராவணன் இழைத்த கொடுமைகளுக்கு தண்டனை கிடைக்குமா என்ன? லங்கேஸ்வரன் படும் வேதனைகளை கண்டு நான் பரிதாபப்பட்டேன், வருத்தம் அடைந்தேன். சீதா, என் மனம் கூறுகிறது நான் கண்ட கனவு பலிக்கத்தான் போகிறது. என்னவென்று கூறு திரிஜடா. என் மன நிம்மதிக்கான செய்தி ஏதாவது இருக்கலாம் அல்லவா? சொல்கிறேன் கேள். நான் கண்ட கனவில் ஆகாயத்தில் கருட வாகனம் லங்கையை நோக்கி வருகிறது. அந்த கருடன் மேல் ஸ்ரீராமனும் லட்சுமணனும் அமர்ந்திருந்தார்கள். ராவணன் தெரிந்தான். அவனது என் நிலையை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன். ராவணன் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து மதுபானம் அருந்து கொண்டிருந்தான். அப்போது வேகமாக காற்று வீசியதும் அவன் விமானம் கீழே விழுந்தது. அவனோ மாயமாக மறைந்தான். பிறகு என்ன ஆயிற்று? பிறகு நான் கண்டது, ராவணன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனை ஒரு கொடிய ராட்சசி துரத்திக் கொண்டே இருக்கிறான்.